ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிருப்பேன், சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணி சோ காலியான ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட ப்ராடக்ட் எம்டிஸோட டீடைல்ஸ் தான். சோ நான் அதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னா அது எப்படி இருக்கு, அது மாதிரியான வீடியோ தான். நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல சொன்ன மாதிரி, நம்ம ஒரு என்னதான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்தாலும் 1 week, 10 days, 1 month எல்லாம் யூஸ் பண்ணி சொல்றதை விட பெட்டர் என்னன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் காலியானதுக்கு அப்புறம் சொல்றது தான். ஸோ இந்த வீடியோ அது மாதிரி தான். நான் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண ப்ராடக்ட்ஸ், நான் எனக்கு அது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை திரும்ப வாங்குவேனா மாட்டேனாங்கிற வீடியோ தான் இது. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா, இந்த ஜெல் மாய்ச்சரைசர் தான் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டேன். இதுல நிறைய டப் காலி பண்ணிருக்கேன், மேபி இது 3 or 4 இருக்கும். அகைன் நான் ரீபர்ச்சேஸும் பண்ணிருக்கேன், அதுவும் எனக்கு தெரிஞ்சு காலியாக போகுது. சோ எஸ், இதை வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 299 rupees. நான் இந்த மாய்ச்சரைசருக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். சோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாய்ச்சரைசர், அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் இருக்கு. ஓகேவா, இது நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே, செகண்ட் ப்ராடக்ட் என்ன, இந்த ஸ்ட்ரீக்ஸ்ல இருந்து இந்த ஹேர் சீரம் தான். இவ்வளவு இருந்துச்சு, சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படின்னா, நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும், இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்கும், அண்ட் உங்களோட ஹேரை வந்து நல்லாவே என்ன சொல்றது, ஒரு சீரமோட பர்பஸ் என்னது, நம்ம டீடாங்கிள் பண்றதுக்கு, அண்ட் நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் கிளாஸியா ஸ்மூத்தா மாத்துறதுக்கு, ரொம்ப ரஃபா இருக்கிறதுல இருந்து எல்லாமே இது கரெக்டா பண்ணும். அண்ட் நம்ம ரொம்ப மினிமல் குவான்டிட்டி இது யூஸ் பண்ணா போதும், கொஞ்சம் அதிகமாச்சுனாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிலினஸ் குடுக்கற மாதிரி இருக்கு. அதனால ஒரு 1 or 1 pump போதும் உங்களுக்கு ஒரு ஹோல் ஹேர்க்கும். இதுதான் அந்த சீரம், நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 210 rupees, அண்ட் இதோட ப்ராடக்ட் குவான்டிட்டி 100 ml ஆஃப் சீரம் வந்து 210 rupees இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா, உங்க ஹேர் வந்து ரொம்ப ரஃபா இருக்கு, மேனேஜபிளா இல்ல அப்படின்னா வந்து நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பட் இதை விட ஒரு சூப்பர் விஷயம் என்னன்னா, இதுல வந்து மினி இருக்கு. சோ இவ்வளவு சின்னதா இருக்கும், அது எனக்கு இன்னும் இவ்வளவு இருக்கு. ஆக்சுவலி இந்த டப் வந்து காலி ஆயிடுச்சு, நான் புதுசு வாங்கினதுல இருந்து நான் ரெண்டு இதுல பிரிச்சு வச்சிருக்கேன். இதோட ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கிறதுக்கும், அது வந்து என்னோட வேனிட்டியில வச்சிருக்கிறதுக்கு. ஓகேவா, சோ இது பார்த்தோம்னா இது அதை விட பயங்கர அஃபோர்டபுள், 105 rupees தான் இது. அண்ட் உங்களுக்கு இது வந்து 45 ml ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும், பயங்கர டிராவல் ஃப்ரெண்ட்லி, நீங்க பேக்லயே வச்சிருக்கலாம். அண்ட் அதுல இருக்கிறதோட ஸ்பெஷல் என்ன, பயங்கர கிளாஸியா இருக்கும். இதோட பேரே வந்து கிளாஸ் ஹேர் சிரம் தான். உங்களோட ஹேர் வந்து நீங்க அப்ளை பண்ண உடனே பயங்கர கிளாஸியா இருக்கும், அதே நேரத்துல ஆயிலியா இருக்காது, ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது. ஓகேவா, ஓகே, ஒரு ஹேர் சிரம் இப்படி இருந்தா போதுங்கிற மாதிரி, இதுவும் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி குவான்டிட்டியே போதும், 1 pump உங்களுக்கு போதும் ஹோல் ஹேருக்குமே. ஓகே, சோ இதுவும் என்னோட ஃபேவரட் தான். அண்ட் இது ரெண்டுமே எனக்கு காலியாச்சு, காலியானதுல நான் இதுதான் ரீபர்ச்சேஸ் பண்ணேன், இது பண்ணல. பட் இதுவும் பண்ணலாம், இதுவும் நல்லா இருக்கு. உங்களுக்கு இது ரெண்டுல எது வேணும்னாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சோ சீரம் பாத்துட்டு இருக்கனா அதே வரிசையில இன்னொரு சீரம் பார்ப்போம். இது வந்து லிவான்ல இருந்து ஒரு சீரம், இதுவும் அதை விட இது அஃபோர்டபுள்னு நினைக்கிறேன். 20 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து 60 rupees கிடைக்குது. இது அதை விட ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லி தான். இதுவும் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் இது நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு கம்பேரிட்டிவ்ல இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு நல்லா செட் ஆகுது. ஓகேவா, அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால, ரெண்டுமே இருக்கிறதுனால நான் இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்றதுனால இது பண்ணல. சோ ஒருவேளை நான் இது வந்து பார்க்கவே இல்லை இதுதான் அப்படின்னா வந்து இது வாங்கியிருப்பேன். ஓகேவா, புரிஞ்சுதா, ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, பட் இது வந்து மச் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சோ இதுதான் நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ஹிமாலயாஸோட ஒரு பாடி லோஷன். ஓகே, இது வந்து நல்லா இருக்கும், நம்ம ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு என்னதான் பாடிக்கா இருந்தாலுமே லோஷன் போட்டோட எனக்கு ஸ்வெட் ஆகும் நம்ம வெளியில எல்லாம் போகும்போது, ஆனா இந்த பாடி லோஷன் வந்து அப்படி இருக்காது. அண்ட் இது வந்து 85 rupees தான். பட் இதை வந்து நான் யூஸ் பண்ணி காலி பண்ணவே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் வந்து காலி பண்ணணுமேங்கிறதுக்காக நான் வந்து இது காலி பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் நல்லா தான் இருக்கு, பட் இது நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பாடி மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கு, நிவ்யா தான் நான் இப்ப கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது தீந்து போனாலும் நான் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்றது நிவ்யாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது நான் வந்து கண்டிப்பா ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லிப் பாம்ஸ் பார்த்தோம்னா, நிவ்யால ஒரு ரோஸ் லிப் பாம், அண்ட் இது வந்து லாக்மியோட லிப் லவ். ஸோ இது ரெண்டுமே வந்து நிவ்யா வந்து கண்டிப்பா நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இது காலியான உடனே நான் வேற ஒரு நிவ்யால தான் வாங்கியிருக்கேன். கம்பேரிட்டிவ்ல லாக்மியும் நிவ்யாவும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து நிவ்யா இன்னும் கொஞ்சம் கூட மாய்ஸ்சரைசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு, லிப்பை வந்து ரொம்ப ஈஸியா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் நம்ம ஒரு டின்டா இருக்கும்போது கூட, நான் இப்போ ரீசெண்டா ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிவ்யால, ஒரு பர்பிள் கலர் சம்திங், அது ரொம்ப நல்லா இருக்கு. அதோட ரொம்ப மினிமல் டின்ட்டும் இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கு. சோ நிவ்யால இருக்கிற லிப் பாம் வந்து காலி ஆகும் போது நான் ரீபர்ச்சேஸ் பண்றேன், பட் லாக்மி இனிமே ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு இது மாய்ஸ்சரைசிங்கும் இல்லை, அண்ட் ஒரு
10-2 இதுல கிடையாது ஓகேவா. பட் இது நல்லா அஃபோர்டபிள், இது 99K உங்களுக்கு கிடைக்கும். இது பட் 150 சம்திங்ல உங்களுக்கு கிடைக்கும். இது ஓகேயான லிப் பாம் தான், அதுக்காக இது நல்ல இல்லாத லிப் பாம் கிடையாது. பட் என்கிட்ட என்னோட ஒரு விருப்பத்துல நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இதை விட பெட்டரா எனக்கு நிவ்யா இருக்கிறதுனால நான் இந்த லாக்மே வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், நிவ்யா பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காமா ஆயுர்வேதால இருந்து ஒரு ரோஸ் வாட்டர், நல்லா இருக்கு. இது வந்து பிரைஸ் வந்து ரொம்ப 300 rupees தான். உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. எவ்வளவு எம்எல் ஆஃப் ப்ராடக்ட், 50 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 300 rupees கிடைக்குது. நல்ல ட்ரெஸ் வர்த்தி பிராண்ட். அண்ட் நம்ம வந்து ஒரு ரோஸ் வாட்டர், ரோஸ் வாட்டருங்கிறது நம்ம யூஸ்வலாக வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லாதவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். நம்ம பிரைட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்கிறதுக்காக, கொஞ்சம் கூல் ஆகுறதுக்காக இது நல்லா இருக்கும் ஓகேவா. உங்களுக்கு எந்த டேமேஜஸ் ஸ்கின் இஷ்யூஸும் வராது இல்லையா. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மேபிளின்லேருந்து ஒரு ஹைப்பர்கல் மஸ்காரா. ஸோ மஸ்காராஸோட லைஃப் வந்து 6 months தான், அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது ரொம்ப ஸ்டிக்கி ஆகி அப்படி இப்படி ரொம்ப ட்ரை ஆகிடும் ஓகேவா. ஸோ இந்த மஸ்காராவும் அப்படிதான் ட்ரை ஆகிடுச்சு. பட் இது கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஈஸி வாஷ் மஸ்காரா. நான் வந்து எனக்கு பர்சனலாக எனக்குன்னு யூஸ் பண்ணும்போது நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஈஸி வாஷ் வந்து பெட்டர். ஸோ அதில் வந்து இருக்கிறதுலையே இந்த மேபிளினோட இந்த ஹைப்பர்கர் ஈஸி வாஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களோட லேஷ் வந்து ரொம்ப அழகாக கேர்ள் பண்ணி கொண்டு வந்துடும். எனக்கு அந்த அளவுக்கு லேஷ் கிடையாது, ரொம்ப கம்மி தான். பட் இருக்கிற லேஷே என்னால் வந்து அழகாக கேர்ள் பண்ணி இதில் எடுக்க முடியுது. அவ்வளோ நல்ல ஒரு மஸ்காரா. ஸோ இதோட ப்ரைஸ்னு பார்த்தோம்னா இது உங்களுக்கு ஒரு 200 ரேஞ்ச்லேயே உங்களால் வாங்கிட முடியும். சேல் டைம்லலாம் இன்னும் கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல மஸ்காரா, இது கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது என்னென்னா இந்த மமா அர்த்லேருந்து சன்ஸ்கிரீன் லோஷன். ஓகே, இது வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் முதல்ல இது எம்டியான்னு கேட்டால் இது இன்னும் எம்டியே இல்லை, காலியே ஆகலை. அண்ட் இதோட எக்ஸ்பைரி பீரியட் இன்னும் இருக்குது 2022 வரைக்கும். பட் இதோட ஸ்மெல் நல்லா இல்லை இப்போ ஓகேவா. இது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோன்றனால. இது என்ன ஓப்பன் டியூப் ஓப்பன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ இருக்க இதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. எனக்கு இது இஷ்டம் இல்லை, அதனால் நான் இதை யூஸே பண்ணலை. ஸோ இதை நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து லோட்டஸோட சன்ஸ்கிரீன் வந்து நல்லா இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இப்போ நான் மினிமலிஸ்ட்லேருந்து ஒரு சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இந்த சன்ஸ்கிரீனை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இதோட ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 399 நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 350-400. 50 gram ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு இது யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஆக்சுவலி என்னோட ஆயிலி ஸ்கின்க்கு வந்து இது அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வெட் ஆகலை, நல்லா இருந்தது. ஒரு இது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஹைட்ரா ஜெல் இந்தியன் சன்ஸ்கிரீன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்வெட்டெல்லாம் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு லாங் ரன்க்கு யூஸ் பண்ண முடியல. இதுலேருந்து வர ஒரு ஸ்மெல் வந்து ஆக்சுவலி நல்லா இல்லை. நம்ம வந்து ஒரு நம்மளால ஃபேஸ்ல தைரியமாக நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மெல்ங்கிறனால எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கலை. நான் கண்டிப்பாக இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்காமல் நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். சில ப்ராடக்ட் வந்து இதை விட பெட்டரான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். சில ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.